Hi friends, 7th term 1, Prose 3, A Prayer to the Teacher. இப்போ இந்த கதை வந்து ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்பீச் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அந்த ஸ்பீச்சையே வந்து நம்மளுக்கு கதையாக வந்து கொடுத்துருக்காங்க. திஸ் லெசன் இஸ் பேஸ்ட் ஆன் அ ஸ்பீச் மேட் பை, யார் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்கன்றது முக்கியம், சுப்ரதோ பக்சி. ஏன்னா இந்த மாதிரி இருக்கிறது தான் வந்து சூஸில் கேட்க சான்ஸ் இருக்குது. சுப்ரதோ பக்சி, இந்த பேர் பார்த்துக்கோங்க. சுப்ரதோ பக்சி இவங்க யாருன்னா, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மைண்ட் ட்ரீ. As part of the convocation address at the International Academy for Creative Teaching, Bangalore, on January 6, 2005, நடந்த ஒரு ஸ்பீச்சு. எங்கன்னா பெங்களூரு இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய டீச்சர்ஸை வந்து கிராஜுவேட் பண்ணி வெளியே அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மைண்ட் ட்ரீ சுப்ரதோ பக்சி வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. அவங்க யாரை பார்த்து கொடுக்குறாங்கன்னா, அது கான்வொகேஷன் சொல்லியாச்சு. ஸோ டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த அகாடமி, அந்த இடத்துல தான் இவங்க வந்து ஸ்பீச் கொடுக்குறாங்க. ஈஸ் அட்ரஸிங் த டீச்சர்ஸ் கிராஜுவேட்டிங் ஃப்ரம் த அகாடமி, ஈ ரிக்வஸ்ட் த டீச்சர்ஸ் டு கோ பியாண்ட் த சிலபஸ் அண்ட் டீச் ஸ்டூடெண்ட்ஸ் த வேல்யூஸ் அண்ட் ஸ்கில்ஸ் தே நீட் டு லிவ் அ யூஸ்ஃபுல் அண்ட் மீனிங்ஃபுல் லைஃப். என்ன சொல்கிறேன்னா, சிலபஸில் மட்டும் எடுத்துகிட்டு உங்கள் கடமை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகாமல், நீங்கள் தான் வந்து அவங்களோட ஸ்கில்ஸை வெளியே கொண்டு வரணும். அதோட வந்து நிறைய லைஃப்க்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்தை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கணும். எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு நிறைய ப்ரின்ஸிபிள்ஸ் அண்ட் டிசிப்ளின் இதெல்லாம் நீங்கள் சொல்லித்தரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாருனா, இட் இஸ் அ கிரேட் அக்கேஷன் ஃபார் த 2005 பேட்ச். என்ன பேட்ச்னு பார்த்துக்கோங்க, January 6, 2005 வந்து அட்ரஸ் பண்ணுறாரு 2005 பேட்ச் ஆஃப் கிராஜுவேட்டிங் டீச்சர்ஸ்க்கு. It is also a great day for the faculty and administration to have give the world another set of people whose impact is going to be proportionately large. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இன்ஸ்டியூட் நடத்துகிறாங்கல்ல இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் க்ரியேட்டிவ் டீச்சிங், அவங்கள பார்த்து சொல்கிறாரு, உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய நாள் ஃபேக்கல்ட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. ஏன்னா வந்து நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து கிராஜுவேட் பண்ணி அனுப்புகிறீங்க இப்போ இந்த 2005ல். இதோட இம்பேக்ட் வந்து ரொம்ப பலமாக இருக்கும். ஏன்னா அந்த டீச்சர்ஸ் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை வந்து வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அப்படி சொல்கிறாரு, ஓகேவா. ஐ எம் ஹானர்ட் டு பி ஹியர் வித் ஆல் ஆஃப் யூ டு ஷேர் யுவர் ஜாய் யுவர் ஹோப்ஸ். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட மகிழ்ச்சியான தருணத்தில் நான் கூட இருக்கிறது. அஸ் டீச்சர்ஸ் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் த லைஃப்ஸ் யூ வில் டச், ஐ ஹாவ் அ ஃபியூ திங்ஸ் டு ஆஸ்க் ஆஃப் யூ. இட் இஸ் கோயிங் டு பி அ லாங் அண்ட் சம் வாட் அன்யூஷுவல் லிஸ்ட், ஸோ ஐ சீக் யுவர் இன்டெலிஜென்ஸ். ஹியர் கோஸ் மை லிஸ்ட். என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த உங்கள் முன்னாடி வந்து நான் வந்து சில விஷயம் வந்து நான் கேட்கணும், இந்த மாதிரி கேட்கணுன்னா நான் உங்ககிட்ட நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அந்த லிஸ்ட் கொஞ்சம் ரொம்ப பெருசு, ஸோ வந்து கொஞ்சம் பேஷண்ட்டாக வந்து என்னை கொஞ்சம் வெயிட் பண்ணி கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ லிஸ்ட் வந்து போகுது அப்படின்ற மாதிரி. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவரோட பெரிய லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன மெயினாக டீச் பண்ணணும்னா, value of inclusion, prayer to the teacher. அதை ஒன்றுன்னா வந்து ப்ரே பண்ணி கேட்டுக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபஸ்ட், ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன், இதை பற்றி நீங்கள் வந்து கற்றுக் கொடுங்க அப்படின்ட்டு நான் ப்ரே பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்க்ளூஷன்னா என்னென்னா, இன்க்ளூடட். இப்போ வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கோம்னா, எப்பயுமே சில பேரை வந்து ஒதுக்கி வச்சுருவோம். அவங்க நம்மளுக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டோம், தெரியாமலேயே இந்த விஷயத்தை வந்து பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி இல்லாமல், இனி வர ஜென்ரேஷன்லையாச்சும் இந்த மாதிரி இல்லாமல் எல்லாரையும் ஒத்துமையாக வந்து எல்லாரையும் வந்து ஈக்குவலாக பாருங்கள் அப்படின்றத சொல்லி கொடுக்கணுன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணி சொல்கிறாரு. ஐ ப்ரே டு யூ தட் யூ டீச் மீ த வேல்யூ ஆஃப் இன்க்ளூஷன். த பீப்புள் ஹூ ரைட் மை டெக்ஸ்ட் புக்ஸ் அண்ட் த ஒன்ஸ் ஹூ ப்ரிஸ்கிரைப் த சிலபி வில் நாட் டெல் யூ ஹவு இம்பார்ட்டன்ட். இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்ஸ் எழுதுகிறவங்களோ, இல்லை கதையிலையோ, இல்லைன்னா வந்து நம்ம சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும்னு ஓடுறவங்க வந்து மெயினாக வந்து இந்த இன்க்ளூஷன்ற விஷயத்தை வந்து ரொம்ப வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் வந்து இது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வித்தவுட் தி சென்ஸ் ஆஃப் இன்க்ளூஷன், அதான் நம்மளுக்கே தெரியாது நம்ம வந்து அப்படி பண்ணுறோம், ஒருத்தங்களை ஒதுக்கி வைக்கிறோன்னு நம்மளுக்கே தெரியாது. ஆனால் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஐ வில் நாட் நோ த பவுண்ட்ரிஸ் ஆர் மீன் டு பி புஷ், இதுதான் லிமிட் அப்படின்ட்டு ஏன் நம்ம இது பண்ணோம், அப்படியே நம்ம வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சரி, புரிகிற மாதிரி சொல்லணும்னா அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறாரு. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறேன், ஆனால் வந்து அந்த குப்பையை எடுத்துன்னு போய் எங்கே கொட்டுறேன், ரோட்டில் போய் கொட்டுறேன். ஸோ ரோடு வந்து என்னோடய இதில் வந்து என்னோடய இதுபடி அது வந்து என்னோடய இதில் வந்து வராது. வாட் ஐ ஃபீல் இஸ் மை ஓன், என்னோடய வீடுன்னா நான் சுத்தமாக வச்சுக்கிறேன், ஆனால் ரோடை நான் அப்படி வச்சுக்கலல்ல, அதான் சொல்கிறாங்க.
ஸோ இங்கே ரோடு வந்து இன்க்ளூட் ஆகலை. அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஐ ஃபீட் மை ஓன் சைல்ட் பட் டு நாட் ஆஸ்க் இஃப் த மெய்ட் ஆஸ் ஈட்டன் டுடே. என் குழந்த அவள் வேணா வேணான்னு சொன்னால் கூட போய் ஊட்டி விட எனக்கு தெரியுது. ஆனால் வந்து அதே டைமில் இந்த என்ன சொல்கிற லஞ்ச் டைமில் வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க, வீட்டில் வேலைக்காரங்க இருக்காங்கன்னா, அவங்க வேலை செய்கிறாங்கன்னா அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு வந்து நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து ஹர் ஹங்கர் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் மை ஹங்கர். என் குழந்தையோட பசி தான் நம்மளுக்கு தெரியும். மற்றவங்க என்னும்போது அது வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன்றோம், ஏன் அப்படி இன்க்ளூட் பண்ண மாட்டேன்றோம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஐ டேக் மை சைல்ட் டு த மூவி பட் டு நாட் ஆஸ்க் ஹிம் டு கால் த நெய்பர்ஸ் சைல்ட். நான் என் பையனை கூப்பிட்டு போகிறேன் மூவிக்கு, அப்போ அவனோட ஃப்ரெண்டு அதாவது நெய் பக்கத்து வீட்டு பையனை வந்து கூப்பிட்டு போகணுன்னு எனக்கு தோணலை. தட் சைல்டு இஸ் அவுட் சைட் மை ஜோன் ஆஃப் பேரண்டிங். ஏன்னா வந்து நான் இந்த பையனுக்கு தான் வந்து நான் அம்மா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுதில்லை, அதுதான் வந்து சொல்கிறாங்க. இது வந்து பேரண்டிங் ஜோனுக்கு அவுட் சைடில் இருக்குது. ஸோ டீச்சர், இதெல்லாம் தான் என்னோடய கேள்வி. ஸோ இதனால் வந்து நீங்கள் இன்க்ளூஷன்ன்ற ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் சொல்லித்தாங்க, எல்லோரும் ஈக்குவல், எல்லோரையும் சமமாக பாருங்கள் அப்படின்ற ஒரு விஷயங்க சொல்கிறார். இது முடிஞ்சிச்சு, இன்க்ளூஷன் வந்து ஃபஸ்ட்டு. செகண்ட் என்ன ப்ரே பண்ணுறாருன்னா, ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ டு கம்யூனிகேட். எப்படி வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேனோ அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை வந்து சொல்லித்தாங்க அப்படின்றாரு. As I get caught in the rat race of the common entrance test and cutthroat competition, everyone will tell me that my survival depends on my power to impress. The more I want to impress, the less I will communicate. Teach me to speak and be able to write so that I am able to convey what I feel. In the rat race of the common entrance test, na ellaru vandu competition world la irukom. Ippa vara vara neriyave vandu competition jaasthi aidichu. So indha mari oru edathila vandu na vandu survive aagnona, அது வந்து நான் எப்படி மற்றவங்கக்கிட்ட வந்து என்னோடய மீன்ஸ் என்னோடய ஃபுல் அண்ட் ஃபுல் நான் என்ன யோசிக்கிறேனோ என்ன எழுதுகிறேனோ அதே மாதிரி நான் எப்படி என்ன ஃபீல் பண்ணுறேன்றது கன்வே பண்ணால் மட்டும்தான் வந்து இம்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் கம்யூனிகேட் நல்லா பண்ணணும். அதனால் எனக்கு டீச் மீ டு ஸ்பீக் அண்ட் பி ஏபிள் டு ரைட் ஸோ தட் ஐ எம் ஏபிள் டு கன்வே வாட் ஐ ஃபீல். அதுவும் வந்து என்னால் கன்வே பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி என்ன யோசிக்கிறேனோ அது அந்த அந்த மைண்ட் தாட்டை வந்து மற்றவங்ககிட்ட ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு டீச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டீச் மீ டு கம்யூனிகேட் வித் இதெல்லாம் எப்படி அப்படின்றதுக்காக யார் கூட எல்லாம் பேசணும்னு ஆசைப்பட்றாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். த சிம்பிளிசிட்டி ஆஃப் அ சைல்ட், ஒரு குழந்தைக்கிட்ட. த நேக்கட்னஸ் ஆஃப் அ ஃப்ளார், ஒரு பூக்கு மீன்ஸ் அந்த பூ மாதிரி ஒரு மனசு இருக்கும்ல அந்த மாதிரி அவங்கக்கிட்ட. தோஸ் ஹூ கேனாட் ஸ்பீக் ஆர் ஹியர், பேச தெரியாதவங்க இல்லை காது கேட்க தெரியாதவங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நெக்லெக்ட் பண்ணாமல் அவங்கக்கிட்ட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம பேசணும் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பீப்புள் லெஸ் கிஃப்டட், இவங்கெல்லாம் நம்ம ரேஞ்ச் இல்லை அப்படின்னு யாரையுமே வந்து நம்ம வந்து பெருசாக நம்ம வந்து உயர்ந்துட்டோம் ஒருத்தவங்க கீழே இருக்காங்க அப்படின்னு யோசிக்காமல் எல்லாரையும் எப்படி பேசுறது. பீப்புள் லெஸ் கிஃப்டட் லெஸ் ப்ரிவிலேஜ் தென் ஐ எம், அவங்கக்கிட்ட கூட நான் பேசணும் கம்யூனிகேட் பண்ணணும் அவங்களோட விஷயத்த நான் கற்றுக்கணும். தோஸ் ஹூ ஹவ் கம் பிஃபோர் மீ அண்ட் தோஸ் ஹூ வில் ஃபாலோ, யாரெல்லாம் எனக்கு என்னோட மேலே இருக்காங்களோ இல்லை யாரெல்லாம் எனக்கு பின்னாடி இருக்காங்களோ ரெண்டு பேர்கிட்டையுமே நான் பேசணும் கம்யூனிகேட் பண்ணணும். திங்ஸ் அனிமேட் அண்ட் இன்அனிமேட், அனிமேட்னா லிவிங் திங் அண்ட் இன்அனிமேட்னா நான் லிவிங், அதை எல்லாருக்கிட்டேயும் வந்து பேசணும் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. நெக்ஸ்ட்டு, ஐ ப்ரே டு யூ டு மேக் மீ லேர்ன் மோர் தென் தட் டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன். நீங்கள் உங்ககிட்ட வந்து நான் என்ன கேட்குறேன்னா, என்னை வந்து நிறைய வந்து நான் கற்றுக்கணும், அது வந்து என்னை கற்றுக்க வைங்க. அது மட்டும் இல்லை, மோர் தென் தட் டீச்சர் டீச் மீ ஹவு ஐ கேன் லேர்ன் டு லேர்ன், நானே எப்படி நிறைய விஷயங்களை வந்து கிராஸ் பண்ணி கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து நிறைய நானே புதுசு புதுசாக கற்றுக்கணும், அதுக்கு வந்து என்னை டீச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்திங்கன்னா இன்க்ளூஷன் பற்றி பேசினார், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனை பற்றி பேசினார், அதுக்கப்புறம் லேர்னிங்கை பற்றி பேசுகிறாரு. ஓகேவா, ஆஸ் யூ ப்ரிப்பேர் மீ ஃபார் த வைட் வேர்ல்டு இன் விச் ஐ நீட் டு ஃபென் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். இது வந்து பெரிய உலகம், இந்த இடத்துல வந்து நான் என்னையே நான் வந்து டேக் கேர் பண்ணிக்கணும், அது மட்டும் இல்லாமல் என்னை சுற்றி இருக்கவங்களையும் நான் டேக் கேர் பண்ணணும். ஸோ இதுக்காக ஃப்ரெண்டுனா லுக் ஆஃப்டர், ஓகேவா, லுக் ஆஃப்டர் ஃபார் மை செல்ஃப் அண்ட் ஃபார் அதர்ஸ். ஒன் டைம் லேர்னிங் வில் நாட் பி குட் எனஃப். ஸோ அதனால் வந்து இந்த டைமில் இந்த சிலபஸ் முடிச்சுட்டு படிச்சிட்டோம் அவ்வளோதான், நம்ம இனிமேல் நம்ம படிக்க வேணாம், நம்ம லைஃப்பில் காலேஜ் முடிஞ்சிச்சு ஜாப் போயாச்சு இனிமேல் படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட் இல்லாமல், ஐ வில் ஹாவ் டு ஹாவ் த எபிலிட்டி டு லேர்ன் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ். நமக்கு தெரியாத புது புது விஷயங்கள் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படி கிராஸ் பண்ணணும், நிறைய கஷ்டமான விஷயங்கள் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணலாமே அப்படின்னு ஒரு அந்த ஒரு லேர்னிங் எபிலிட்டி வந்து எனக்கு வேணும். சம் ஆஃப் இட் ஐ வில் நீட் டு லேர்ன் வெரி குவிக்லி, சிலது வந்து நான் நிறைய சீக்கிரமாக கற்றுக்கணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும்.
சிலது இருக்காது அப்படின்னு இல்லாமல் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இன்வால்மெண்ட்டாக கற்றுக்கணும் நியூவர் அண்ட் மோர் டிஃபிகல்ட் திங்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறார். இன் ஆல் திஸ் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப் மோர் தென் ஜஸ்ட் வாட் ஐ ஆம் ஏபிள் டு லேர்ன் ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூஆர் வேஸ் டு லேர்ன் அண்ட் தட் ஐ வில் மேக் லேர்னிங் அ ஜாய் ஃபார் மீ. கற்றுக்கிறதே வந்து புது புது வித்தியாசமான முறையில் எப்படி கற்றுக்கணுன்றதே எனக்கு சொல்லித்தாங்க, அப்போ வந்து எனக்கு அந்த லேர்னிங் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கடுப்பாக இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறார். ஓகே நெக்ஸ்ட் இது மீனிங்லாம் இருக்குது, இதுக்கு முன்னாடி வந்ததுன்னு பார்க்குறேன் இல்லை. சினனைம்ஸ் பார்த்துடலாம். சிலபி, ப்ளூரல் ஆஃப் சிலபஸ், சிலபஸோட ப்ளூரல் தான் சிலபி. ஓகே சிலபஸ்ன்றது இது சிங்குலர், ப்ளூரல் வந்து சிலபி. இன்க்ளூஷன், ஆல் பீப்புள் பீயிங் வேல்யூட், எல்லாரையும் வந்து மதிக்கிறோம் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் டிஃப்ரென்சஸ், யாரையுமே வந்து பிரித்து பார்க்கக்கூடாதுன்றது தான் இன்க்ளூஷன்னா, எல்லாரையும் சமம் அப்படின்றது. கட் த்ரோட்னா காம்படிட்டிவ், கட் த்ரோட் காம்படிஷன் காம்படிட்டிவ்னஸ் அது. லெஸ் ப்ரிவிலேஜ்னா டிஸ்அட்வான்டேஜ், இல்லாதவங்க இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நமக்குன்னா கம்மியாக இருக்கவங்க டிஸ்அட்வான்டேஜ். அனிமேட்னா லிவிங், இன்அனிமேட்னா நான் லிவிங். ஃபெண்டுனா லுக் ஆஃப்டர், கிரிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட்டு. அதுதான் இங்கே என்னென்னா வாட் ஐ எம் ஏபிள் டு லேர்ன் வாட் வில் பிகம் கிரிட்டிக்கல் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங் இட் செல்ஃப். கிரிட்டிக்கல்ன்றது என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா, கிரிட்டிக்கல்னால் இந்த இடத்துல அது மீன் பண்ணுறாங்க, என்ன ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம்னா இந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்குல்ல அதுவே வந்து ஒரு மாதிரி வந்து எப்படி சொல்கிறது நம்மளால் முடியுமா இல்லை கற்றுக்க முடியுமா அப்படின்னு இல்லாமல் புதுசு புதுசாக எப்படி கற்றுக்கிறதுன்றதை யோசிக்க வைங்க அப்படின்ற மாதிரி டீச்சரை கேட்குறாரு. கிரிட்டிக்கல்னா எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன முடிஞ்சிச்சு, மூணு விஷயம் முடிஞ்சிச்சு, இன்க்ளூஷன், கம்யூனிகேஷன், லேர்னிங். நெக்ஸ்ட் நம்ம ஃபோர்த்தாக என்ன கேட்குறாருன்னா இந்த நேச்சர் எப்படி ஒன்றுத்துக்கும் ஒன்று வந்து எவ்வளோ இன்டர் கனெக்டடாக இருக்குது அப்படின்றத வந்து என்னை வந்து அட்மைர் பண்ணுறதோட நான் அப்ரிஷியேட் பண்ணணும், அதுக்கு என்ன கற்றுக் கொடுங்க. ஆஸ் ஐ லேர்ன் டு லேர்ன் ஃப்ரம் அன்யூஷுவல் சோர்சஸ் ஐ ப்ரே தட் யூ டீச் மீ டு அப்ரிஷியேட் த இன்டர் கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸ். டீச் மீ நாட் ஜஸ்ட் அபவுட் த, எனக்கு வந்து இந்த வேவ்ஸ் வந்து எப்படி ரைஸ் ஆகுது, அலைகள் எப்படி வருதுன்றது மட்டும் எனக்கு தெரியவேணா, அது ஏன் திடீர்னு வந்து ஃபால் ஆகுது, அது ஏன் விழுது. டீச் மீ டு அப்ரிஷியேட் த ட்ரீஸ் ஐ ஃபெல், நான் எவ்வளோ எவ்வளோ ட்ரீஸ் வந்து நான் கட் பண்ணுறேன், அதே மாதிரி எவ்வளோ எவ்வளோ ஸ்மால் கிரியேச்சர் வந்து நான் சாவடிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ்லாம் போட்டு, இந்த மாதிரி இல்லாமல் நான் எப்படி அதை வந்து அந்த டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து அதை கொண்டு வரணும் வெளியே. மரத்தை வெட்டுறோம்ல, எல்லாத்தையும் அழிக்கதாக தெரியுது, எல்லாத்தையும் எப்படி உருவாக்குறதுன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. பாருங்கள், த அர்பன் டிகே ஐ காஸ் வித் மை கன்சியூமரிசம், நான் நிறைய எடுத்துக்கணுன்றதுக்காக, மீன்ஸ் எனக்கு வீடு கட்டணுன்றதுக்காக, எனக்கு ஜன்னல் இதெல்லாம் வேணும், டோர் வேணுன்றதுக்காக மரத்தை வெட்டுறோம். இந்த மாதிரி பண்ணாமல் இதனால் வந்து நிறைய எவ்வளோ இம்பேலன்ஸ் வந்து ஏற்படுது நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் திங்ஸில், ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒன்றை வந்து நம்ம அழித்தோம்னா அதனால் வந்து மற்ற நேச்சர்லாம் எப்படி பாதிக்கப்படுது, இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி. தட் காஸ் டெத் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் கேன் ஒன் டே என்கல்ஃப் மீ அண்ட் மைன், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் அழிக்க அழிக்க அதுக்குள்ளே ஒரு அந்த இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நேச்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகிறதோட ஒரு நாள் மொத்தமாக எல்லாமே டிஸ்ட்ரக்ட் ஆகி அதோட என்னையும் வந்து முழுங்க போகுது, அப்படி இல்லாமல் தவிர்க்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Each time I see a scavenging bird on my city skyline, நான் டெய்லி போகும்போது நான் ஒரு ஒரு தடவை என்ன பார்க்குறேன்னா ஒரு அழுகின பறவையை வந்து பார்க்குறேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்னா என்னென்னா க்ரோ சொல்லலாம், இல்லை வல்ச்சர், ஈகல் இதெல்லாம் சொல்லலாம். இதெல்லாம் வந்து என்ன பண்ணுன்னா இறந்ததை வந்து சாப்பிடும் என்ன, அப்போது அது வந்து அந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து இறந்துருக்கிறத வந்து சாப்பிட்டுட்டுருக்கிறது நான் பார்க்குறேன் சிட்டியோட ஸ்கைலைனில். ஏன் வந்து பாடுற பறவைலாம் வந்து போயிட்டு இந்த மாதிரி ஸ்கேவெஞ்சிங் பேர்ட்ஸ்லாம் நான் பார்க்க வேண்டியதை வருது, இது எதனால், இது எப்படி நம்ம தடுக்கலாம், திரும்பி எப்படி வந்து பழைய மாதிரி அந்த குட்டி குட்டியாக பறவைங்கள்லாம் வந்து பாடிட்டுருக்கோம்ல, குக்கு குருவிலாம் இதெல்லாம் வந்து திரும்பி எப்போ நான் பார்க்கறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஓகே சினனிம்ஸ் பாருங்கள், இன்டிஸ்கிரிமினேட் வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட், வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்லாம் இருக்கக்கூடாதுன்றதை சொல்கிறாங்க. டிஸ்கிரிமினேட்டுன்னா ஜட்ஜ்மெண்ட்லாம், இதுதான் உன்னை நான் வந்து இவ்வளோதான் இதுதான் உன்னோட ரேஞ்ச் அப்படின்னு இல்லாமல் இன்டிஸ்கிரிமினேட் வித்தவுட் கேர்ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் அப்படி இருக்கக்கூடாது. கன்சியூமரிசம் த ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கன்சியூமர்ஸ், எனக்கு இது தேவைன்னு இது நம்மளே எடுத்துக்கிறோம்ல, இதோட பின்விளைகள் எதுவுமே யோசிக்காமல் அப்படி இல்லாமல். கன்சியூமரிசம்னா மீனிங் என்னென்னா த ப்ரொடெக்ஷன் ஆர் ப்ரமோஷன் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் கன்சியூமர்ஸ், கன்சியூமர்ஸ்க்கு தேவைப்பட்டதை எடுத்துக்கிறது கன்சியூமரிசம்.
destruction, the action of damaging or destroying something. Engulfna, eat or swallow the whole. Mulungardu, scavenger birdna, anything that feeds on dead animals. Example, crow, vulture, eagle, idala. Perchna, to rest on or to stay on. How can I see them perched on my windowsill again? Perchna, திரும்பி எப்போ நான் அந்த குருவி குக்குலாம் வந்து உட்காந்து பாடுறத நான் எப்போ பார்ப்பேன் என்னோடய ஜன்னலில்? டு ரெஸ்ட் ஆன் ஆர் டு ஸ்டே ஆன், அதை தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து இன்டர் கனெக்ஷன் ஆஃப் நேச்சரை நான் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக ஃபோர்த்து ப்ரே. ஃபிஃப்த்து ப்ரே என்னென்னா, ஐ ப்ரே டு யூ டு டீச் மீ நாட் ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் பட் ஆல்சோ த பவர் டு க்வெஸ்சன். எனக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்டால் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு கம்முன்னு உட்காரது மட்டும் சொல்லித்தராமல் திரும்பி எனக்கு க்வெஸ்சன் பண்ணுறதுக்கு எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எவ்ரி ஒன் இஸ் டெல்லிங் மீ டு டூ ஆஸ் ஐ எம் டோல்ட். எல்லோரும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதை பண்ணு, இதை பண்ணாத, இதை செய் அப்படின்ட்டு ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாங்க. அது ஏன் நம்ம பண்ணணும், ஏன் நம்ம பண்ணக்கூடாதுன்னு ஒரு கேள்வி கேட்குற இடம் வந்து யாரும் கொடுக்கறது இல்லை. ஸோ அது வந்து எனக்கு சொல்லி கொடுங்க. பிஃபோர் ஐ நோ இட் ஐ எம் என்ஸ்லேவ்ட். ஏன்னா நம்மளுக்கு தெரியாமலே வந்து நம்ம வந்து அடிமைத்தனம் படக்கூடாதுன்றதுக்காக எனக்கு இது வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. இட் இஸ் பிகாஸ் நம்ம ஜென்ரலி நம்ம வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்க மாட்டோம். ஒன்லி இஃப் வி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் வி கேன் கெட் ஆன்சர். இப்போ இது பண்ணணும் போது அது தப்போ ரைட்டோன்னு தெரியாமல் நம்ம பண்ணிடக்கூடாது. அது என்னது, நம்ம பண்ணலாமா இல்லையா, இது ஏன் நான் பண்ணணும் அப்படின்றத ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் வந்து சொல்கிறவங்க கிட்டே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு க்வெஸ்சன் பண்ணணும், அது எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாங்க. இஃப் வி கெட் த ஆன்சர்ஸ் வி கேன் எக்ஸ்ப்ளோர் ஹவு டு எஸ்டாப்ளிஷ் அ பெட்டர் ஆர்டர் ஆஃப் திங்ஸ். இதனால் நம்மளுக்கு வந்து இது கரெக்டாக சரியான்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கலாம். இஃப் வி ஆஸ்க் க்வெஸ்சன்ஸ் வீல் ஆல்சோ லேர்ன் டு பி அக்கௌண்டபிள். வில் பி மோர் வில்லிங் டு அக்செப்ட் தட் வென் வி ஆஸ் த க்வெஸ்சன்ஸ் வி கேன் பி க்வெஸ்சன் டு இன் தட் எக்ஸ்சேஞ்ச் ட்ரூத் வித் எமர்ஜ். நம்ம கேள்வி கேட்க அவங்களும் திரும்பி கேள்வி கேட்க ஒரு ஹெல்த்தி ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து உண்மை வந்து வெளியே வரும். ஸோ இதனால் வந்து எல்லோரும் கேள்வி கேட்கணும், பதில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பி கேள்வி கேட்கலாம். அவங்க திரும்பி கேள்வி கேட்டாலும் அது நல்லது தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வில் பி மோர் வில்லிங் டு அக்செப்ட் தட் வென் வி ஆஸ் த க்வெஸ்சன்ஸ் வி கேன் பி க்வெஸ்சன் டு இன் தட் எக்ஸ்சேஞ்ச். இதனால் நம்மளுக்கு கிடைக்கிறது உண்மை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எபிலிட்டி டு ஆன்சர் மட்டும் நம்மளுக்கு தேவையில்லை, இன்னும் க்வெஸ்சன் பண்ணுறதுக்கும் எனக்கு தேவை அப்படின்றது வந்து ஃபிஃப்த்து பாயிண்ட்டாக வைக்கிறாரு. சிக்ஸ்த்து என்ன கேட்குறாரா, ஆஸ் ஐ லேர்ன் த பவர் ஆஃப் ஹியூமிலிட்டி டீச் மீ அபவுட் ஹவு ஆல் த திங்ஸ் தட் சஸ்டெயின் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. ஹியூமிலிட்டினா என்னென்னா ரொம்ப ஹம்பிளாக இருக்கிறது, ஓகேவா? ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆணவத்தில் ஆடாமல் வந்து என்ன தான் எவ்வளோ இதில் இருந்தாலும் அவங்க சட்டிலாக இருப்பாங்க, அதுதான் வந்து ஹியூமிலிட்டி சொல்லுவாங்க. ஆஸ் ஐ லேர்ன் அது எனக்கு தெரியும், ஆனால் வந்து சில இதெல்லாம் வந்து எல்லாமே கொடுத்துட்டு கூட எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் இருக்காங்க. அது எப்படி, அந்த மாதிரி எப்படி வந்து எர்த் வந்து ஃப்ரீயாக நிறைய எப்படி கிடைக்குது, அதோட வேல்யூ என்னன்றது எனக்கு சொல்லி கொடுங்கன்றாங்க. பார்ப்போம். டீச்சர், ஐ வில் லிவ் இன் அன் இன்க்ரீசிங்லி கமர்ஷியல் வேர்ல்ட். இப்போ வந்து எல்லாத்துக்குமே வந்து பணம், இது எப்படி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ வில் பி ஜட்ஜ் ஆன் ஹவு மச் வேல்யூ ஐ கேன் கிரியேட் பை பையிங் அண்ட் செல்லிங் திங்ஸ். நான் இப்போ எவ்வளோ காசு வச்சுருக்கேன், நான் எவ்வளோ வாங்குகிறேன், எவ்வளோ விற்கிறேன், இதை பொறுத்து தான் வந்து என்னோட மதிப்பே இருக்குது. மை பர்சனல் சக்ஸஸ் வில் பி டிட்டர்மைன்ட் பை மை எபிலிட்டி டு கன்சியூம். என்னோடய ஓன் சக்ஸஸ் வந்து நான் எவ்வளோ கன்சியூம் பண்ணுறேன்றதை பொறுத்து தான் டிட்டர்மைன் ஆகுது, உறுதிப்படுத்துது. ஸோ ஐ வில் நாட் பி ஏபிள் டு ஆல்வேஸ் க்வெஸ்சன் த வேஸ் ஆஃப் த வேர்ல்ட் பட் டூ டெல் மீ ஹவு ஆல் திங்ஸ் த ட்ரூலி சப்போர்ட் லைஃப் கம் வித்தவுட் பேமெண்ட். ஆனால் உண்மையாகவே வந்து நம்ம வாழ்க்கைக்கு நிறைய வந்து நம்மளுக்கு கிடைக்குது, ஆனால் அதெல்லாம் வந்து பேமெண்ட் இல்லாமலே கிடைக்குது. எதா எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கவு டஸ் நாட் கெட் பெய்ட் ஃபார் த மில்க் ஷீ கிவ்ஸ். அதான் மாடு பால் கொடுக்கறது வந்து எந்த கணக்குலையும் வராது, அது ஃப்ரீயாக தான் கொடுக்குது, நேச்சர் தான் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. த எர்த் டஸ் நாட் ஆஸ்க் ஃபார் மணி ஃபார் த க்ராப்ஸ் வி கெட். அதில் கிடைக்கிற விளையிற இதுக்கு வந்து நம்ம தான் வந்து இப்போ இது உண்டு இது எந்துன்றோமேனு, ஆனால் பூமி இது வரைக்கும் வந்து நம்மளை எதுவுமே வந்து கேட்கல, அதுக்காக காசு கேட்கல. த சீ டஸ் நாட் கம் டு கெட் ராயல்ட்டிஸ் ஆன் த கேட்ச் ஆஃப் த நம்ம அப்படி நின்று அப்படி அண்ணாந்து பார்க்குறோன்னா அதுக்கு வந்து ஏ நீ என்னை பார்த்து ரசிக்கிற எனக்கு இவ்வளோ காசு கொடு அப்படின்ட்டு அதுவும் கேட்கல. த சன், ஏர், ரிவர் அண்ட் த கிளவுட்ஸ் டு நாட் கெட் பெய்ட் ஃபார் தே சர்வீசஸ். மழை வர்றதுக்கோ இல்லைன்னா வந்து தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கோ, காற்று மூச்சு வாங்கிறதுக்கு, சூரியன் வெளிச்சம் கொடுக்கறது, இது எல்லா சர்வீசஸ்க்குமே நம்ம எதுக்குமே வந்து நம்ம பே பண்ணுறது கிடையாது. ஸோ இப்படி இதெல்லாம் வந்து நம்ம எவ்வளோ வேல்யூ பண்ணோம், அது வந்து ஃப்ரீயாக வருதுன்றதுக்காக அதை வந்து மதிக்காமல் போயிடக்கூடாது. இதுவும் வந்து நம்மளுக்கு இப்போது மூச்சு வாங்கிறது காற்று இல்லைனாகவோ இல்லை வெளிச்சம் இல்லைனாவோ நம்ம எவ்வளோ சஃபர் ஆகும். ஸோ இதெல்லாம் எவ்வளோ முக்கியன்றது எனக்கு சொல்லிக் கொடுங்க. ஹவு ஆல் திங்ஸ் சஸ்டெயின் லைஃப் ஆன் எர்த் கம் ஃப்ரீ. இதெல்லாம் எவ்வளோ ஃப்ரீயாக வந்தாலும் எவ்வளோ வேல்யூபிள்ன்றதை எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட்,
I pray to you to teach me the power of silence. Teach me also to raise my voice to protect the truth. எப்போ நான் வந்து இப்போது வந்து ஒரு உண்மை வந்து நிலைக்காமல் வேறு மாதிரி டைரக்ஷனில் போதுன்னா அப்போ நான் வந்து என்னோடய வாய்ஸை வந்து ரைஸ் பண்ணணும். இதை எனக்கு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி எப்போ நான் சைலண்ட்டாக இருக்கணுன்றதையும் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு கேட்குறாரு டீச்சர்ஸ் கிட்ட. இன் அ வேர்ல்ட் வேர் எவ்ரி மொமெண்ட் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் நாய்ஸ், டீச் மீ டு பி குவைட். எல்லாரும் வந்து கத்திட்டு தான் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒன்று வந்து குறை சொல்லுவாங்க. நம்ம எப்போ ரியாக்ட் பண்ணணுன்றது நம்ம கிட்ட தான் இருக்குது. எல்லாத்தையும் வந்து நம்ம பர்சனலாக எடுத்துகிட்டு நம்ம ஹர்ட் ஆகக்கூடாதுன்ற மாதிரி. டீச் மீ டு அப்ரிஷியேட் த சவுண்ட் ஆஃப் சைலன்ஸ். சம்டைம்ஸ் நம்ம காமாக இருக்கிறதுனால நம்மளோட மன நிம்மதி எவ்வளோ வந்து அதான் எவ்வளோ வந்து நம்மளால் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் எவ்வளோ வந்து காமாக நம்ம வச்சுக்கிறோமோ அவ்வளோ கவலை நம்மளுக்கு எவ்வளோ நல்லதுன்றது நம்மளுக்கு சம்டைம்ஸ் உணரும். சம்டைம்ஸ் வந்து நம்ம அது தெரியாமல் நம்ம வந்து கத்திடுவோம், ரொம்ப வந்து டென்ஷன் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஃபார் இன் சைலன்ஸ் ஐ கேன் கண்டெம்ப்ளேட் த பவர் வித்தின். என்னோடய பவரை வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியும், நான் ரொம்ப டீப்பாக யோசிக்க முடியும். இப்போ ஒருத்தவங்க கத்திட்டே இருக்காங்கன்னா அவங்கள பார்க்கும்போது ஓ இந்த இடத்துல நம்ம இப்படி தப்பு பண்ணுறோமா, இதை நம்ம மாற்றிக்கணும், இல்லைன்னா வந்து நம்ம இங்கே கரெக்டாக இருக்கோம். ஸோ அவங்க கத்துறாங்கன்னா கத்திட்டோம் அப்படின்ற மாதிரி நம்மளாலே நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும் நம்ம சைலண்ட்டாக இருந்தோம்னா. அதுதான் சொல்கிறாங்க கண்டெம்ப்ளேட்னா திங்க் டீப்லி அபவுட் சம்திங். நம்ம இந்த விஷயத்தில் தப்பு இருக்குது இல்லை கரெக்ட் இருக்குன்றது நம்மளால் நம்ம வந்து யோசிக்க முடியும். கொஞ்சம் காமாக இருந்து யோசித்தோன்னா அதுவே நம்மளும் வந்து டென்ஸ்டாக இருந்தோன்னா நம்மளால் அது வந்து யோசிக்க முடியாது. டீச் மீ டு மேக் மை பாயிண்ட் வித்தவுட் ஹேவிங் டு ரைஸ் மை வாய்ஸ். சைலண்ட்டாக இருந்துட்டு எங்கே வந்து நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுமோ டீப்பாக யோசித்து எந்த இடத்துல நம்ம பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் பேசணும்னா நம்மளோட வேல்யூ வந்து அங்கே வந்து இருக்கும். ஃபுல்லாக கத்துறதோட ஒரு இடத்துல நின்று கரெக்டாக நிதானமாக யோசித்து பேசணுன்னா அது வந்து எடுத்துக்கப்படும். அந்த சபையில் வந்து நம்ம பேசுறது வந்து கேட்டுப்பாங்க அப்படின்னா. அண்ட் டீச் மீ டு ரைஸ் மை வாய்ஸ் டீச்சர் வென் மை சைலன்ஸ் கேன் ஹர்ட் அனதர் லைஃப். ஒருத்தங்க வந்து நம்மளோட அமைதியாக இருக்கிறதுனால ஒருத்தங்க வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா இன்னொரோட உயிர் வந்து அங்கே ஏதாச்சும் கஷ்டத்தில் இருக்குன்னா அப்போ வந்து என்னோட குரலை ஒசத்துறதுக்கு எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்ஸ்லேவ்டுனா மேக் சம் ஒன் அ ஸ்லேவ், கமர்ஷியல்னா மணி மைண்டட், கண்டெம்ப்ளேட்னா திங்க் டீப்லி அபவுட் சம்திங். ஸோ இதோட லாஸ்ட் பிரேக்கு வந்தாச்சு. I pray to you to teach me to develop a world view of things. Teach me to appreciate the poverty, disease and hunger have no nationality. இதுக்கு வந்து எந்த ஒரு நேஷனாலிட்டியும் இல்லை. ஏன்னா வந்து எவ்வளோ பேர் வந்து இன்னும் வந்து ஏழ்மையிலையும் நோய் பாதிக்கப்பட்டும் இல்லை பசிலையும் இருக்காங்க. இது வந்து நூறுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நான் வந்து எந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கேன்னா வித் நேரோ டொமஸ்டிக் வால்ஸ். இன் தட் வேர்ல்ட் பேட்ரியடிசம் வாஸ் ஃபவுண்டட் ஆன் அ ரிலீஜியஸ் பைகாட்ரி. அந்த மாதிரி ஒரு எல்லாமே வந்து நேரோ மைண்டட் பீப்புள் முன்னாடி நான் இதில் தான் நான் இருந்திருக்கேன், வாழ்ந்திருக்கேன் நூற்றுக்கணக்கான வருஷமாக. அந்த இடத்துல வந்து தேசப்பற்று வந்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சுன்னா ஒரு ஒரு கட்டத்தில் எதுவுமே பண்ண முடியல நம்மளால் அப்படின்னா. ஏன்னா ஒருத்தங்க வந்து இன்னொருத்தங்களை வந்து அடிமைப்படுத்திலாம் இது பண்ணிட்டு இருந்தாங்க. ஆன் ரிலீஜியஸ் பைகாட்ரி. பைகாட்ரினா என்னென்னா இன்டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் அதர்ஸ் வித் அ டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன். ஒருத்தங்களோட ஒப்பீனியன் வந்து நம்மளால் திணிக்கப்படுறதில்லை அதுதான் சொல்கிறாங்க. இன்டாலரன்ஸ் அந்த டைமில் நம்மளால் வந்து அதை டாலரேட்டே பண்ண முடியாது அந்த மாதிரிலாம் வந்து நடந்திருக்கு முன்னாடி. ஆன் ரிலீஜியஸ் பைகாட்ரி ரேஷியல் இன்டாலரன்ஸ் மேன்ஸ் ரிமார்க்கபிளி ஷார்ட் வியூ ஆஃப் டைம். இட் வாஸ் பவுண்டட் பை பார்ப்ட் வயர்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங் கன்ஸ். அந்த டைமில் நிறைய நம்மளை வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இன் த ஃபியூச்சர் தட் ஐ வாண்ட் டு க்ரியேட். ஆனால் இது இத்தோடு நிறுத்திக்கணும். ஃப்யூச்சரில் எனக்கு எப்படி வேணும்னா ஐ வாண்ட் டு க்ரியேட், ஐ வாண்ட் யூ டு டீச் மீ. எனக்கு வந்து எப்படி வந்து நம்மளோட சக மக்களை வந்து லவ் பண்ணுன்றதை சொல்லிக் கொடுங்க. பவர் ஆஃப் லவ்விங் அன்பு, அன்பு செய்கிறது எப்படின்றது சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறார். டீச் மீ டு அப்ரிஷியேட் டைவர்சிட்டி அண்ட் டைலாக். எல்லாத்துலேயும் வந்து ஒரு ஒற்றுமை, வேற்றுமையிலும் ஒற்றுமை சொல்லுவாங்கள்ல, அதை வந்து எனக்கு வந்து எப்படி வந்து அப்ரிஷியேட் பண்ணுன்றது சொல்லிக் கொடுங்க. டீச் மீ டாலரன்ஸ் அண்ட் டீச் மீ டு ரிமூவ் த வேர்ட் ஃபாரின் அண்ட் ஃபாரினர். என்னோடய வொகாபுலரியிலிருந்து என்னோடய டிக்ஷனரியும் சொல்லாதான் வந்து ஃபாரின் அண்ட் ஃபாரினர்ன்ற வேர்டை வந்து தூக்கணும். அப்படி எது அப்படி எப்படி பண்ணுறதுன்றது சொல்லிக் கொடுங்க. திஸ் இஸ் மை வேர்ல்ட், இது வந்து என்னோடய உலகம். டீச்சர் இன் திஸ் வேர்ல்ட் ஐ டு நாட் வாண்ட் டு பி அ ஃபாரினர். நான் வந்து யாருக்கும் வந்து ஃபாரினராகவும் தெரிய வேணாம், அதே மாதிரி நானும் யாரையும் ஃபாரினராக ட்ரீட் பண்ணக்கூடாது, அது எப்படின்றது சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. வித் தீஸ் தாட்ஸ் அலோ மீ டு கன்க்ளூட் மை. ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு டீச் பண்ணிங்கன்னா நாளைய சமுதாயம்ன்றது வந்து ரொம்ப வந்து சுத்தமாக எப்படி சொல்கிறது ஒரு பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் வந்து மேன்மையாக இருப்பாங்க, ஒரு ஹையர் ஸ்டாண்டர்ட்ஸில் இருப்பாங்க. அவங்களோட திங்கிங்கும் சரி அவங்களோட தாட்ஸும் சரி எல்லாமே வந்து
வேறு ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. மே திஸ் டே ரிமைன் வித் யூ ஃபார் எவர் அண்ட் மே யுவர் பாத் பி இலுமினேட்டட் வித் த பவர் ஆஃப் அ தௌசண்ட் சன்ஸ். தேங்க்யூ அண்ட் குட் லக். உங்களோட போகிற பாதை வந்து லைட்டப், மீன்ஸ் நல்லா வெளிச்சமாக இருக்கட்டும். ஏன்னா வந்து நீங்கள் தான் வந்து ஆயிரக்கணக்கான சூரியன் தான், மீன்ஸ் அவங்க ஸ்டூடெண்ட்ஸை வந்து சொல்கிறாரு வந்து நீங்கள் வந்து லைட்டப் பண்ணுறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து தேங்க்யூ அண்ட் உங்களுக்கு குட் லக் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதில் வந்து எதெல்லாம் வந்து ப்ரே பண்ண சொன்னார்ன்றது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அவங்க பேர் வந்து சுப்ரதோ பாக்சி, ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் மைண்ட் ட்ரீ. சொல்கிறவங்க வந்து என்றைக்கு சொல்கிறாங்கன்னா 2005 பேட்ச்க்கு Jan 6 2005 சொல்கிறாங்க. எந்த அகாடமினா இன்டர்நேஷ்னல் அகாடமி ஃபார் கிரியேட்டிவ் டீச்சிங் பெங்களூர். ஓகே, இதில் வந்து மொத்தம் ஃபஸ்ட்டு இன்க்ளூஷனை பற்றி சொல்லிக் கொடுங்க, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷனை பற்றி சொல்லிக் கொடுங்க, அப்புறம் லேர்னிங், அதுக்கப்புறம் வந்து இன்டர் கனெக்டட் நேச்சர் ஆஃப் திங்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து ஃபிஃப்த்து வந்து ஜஸ்ட் த எபிலிட்டி டு ஆன்சர் மட்டும் வேணாம், எனக்கு கொஸ்டின் பண்ணுறதுக்கும் சொல்லிக் கொடுங்க. சிக்ஸ்த்து வந்து நிறைய வந்து நம்ம எர்த்தில் வந்து ஃப்ரீயாக வந்து சஸ்டெயின் ஆகுது, நம்மளுக்கு கிடைக்குது, அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு வந்து சொல்லிக் கொடுங்க. அதெல்லாம் எப்படி வருது, எதனால் இதெல்லாம் வந்து நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டேன்றோம், ஏன் மணி மைண்டடாக இருக்கோம், அதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சைலன்ஸோட பவர், எப்போ நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணோம், அடுத்தவங்களுக்கு வந்து ஹர்ட் ஆகுற, அடுத்தவங்க லைஃப் வந்து ஹர்ட் ஆகிற நிலமையில நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதை பற்றி சொல்லிக் கொடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஃபுல் வேர்ல்டை வந்து நம்மளோட வேர்ல்டாக எடுத்துக்கணும், எல்லோரும் வந்து ஒன்று தான்ற ஒரு விஷயத்தை வந்து, ஃபாரின் அண்ட் ஃபாரினர்னு அப்படி ஒரு விஷயம் இல்லவே இல்லை, எல்லோரும் ஈக்குவல், எல்லோரும் நம்ம மனுஷங்க அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. அப்படி ஒரு கண்ணோட்டத்தை பார்க்கணும், வேர்ல்ட் வியூ ஆஃப் திங்ஸ், அதை வந்து எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்துடலாம். இதில் வந்து வந்து யூ கேன் டிக் மோர் தென் ஒன். ஓகே, வி ஷுட் டெவலப் த எபிலிட்டி டு லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ், அதர்ஸ் புக்ஸ் மட்டும் இல்லை அதர்ஸ் கிட்டேருந்தும் நம்ம வந்து கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் புக்ஸு செல்ஃப் எல்லாமே வந்துடும் இதில். டீச்சர்ஸ் ஹெல்ப் மீ டு லேர்ன் நியூ அண்ட் டிஃபிகல்ட் திங்ஸை பற்றி கேட்குறாங்க இதில். டீச் மீ டு அப்ரிஷியேட் நேச்சர் அண்ட் ஸ்மால் கிரியேச்சர்ஸை சாவடிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். We should learn to ask questions and answer questions. நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட கேள்வி கேட்குறோன்னா அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கும் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஸோ அதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.